ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் நிவிதேல. நம்ம இந்த வீடியோவில் ஜாக்கெட்டில் முன்பக்கத்தில் நம்ம கப் ஷேப் டாட் பிடிப்போம் இல்லையா, அதுக்குரிய டிப்ஸை தான் பார்க்க போகிறோம். நான் ஏற்கனவே வந்து டிப்ஸ் வீடியோவில் முன்பக்கம் டாட் பிடிக்கிறது, எப்படி அலோ ப்ளவுஸில் அளக்கிறது அப்படின்னு ரெண்டு டிப்ஸ் வீடியோ போட்டிருக்கேன். நான் வந்து அந்த டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கீழே நான் லிங்க்கு கொடுக்குறேன், அதை பாருங்கள். இந்த அதுலேயும் வந்து நிறைய டிப்ஸ் நான் கொடுக்க போகிறேன். இப்போ நம்ம எவ்வளோதான் தச்சு போட்டாலுமே நமக்கு வந்து இந்த டாட் பிடிக்கிறதுல வந்து ஜாக்கெட்டை பொறுத்த மட்டுக்கும் சில மிஸ்டேக் வந்துக்கிட்டே தான் இருக்கும், சந்தேகமும் வரும். இது இப்படி பிடிக்கலாமோ, இது எவ்வளோ செய்யலாமோ, இது கூடுதலாக பிடிச்சிட்டோமோன்னு. ஏன்னா நம்ம என்ன தான் கஸ்டமருக்கு தச்சு கொடுத்தாலும் ஒரு சில பேர் வந்து ஒரு நேரத்தில் திருப்திப்பட மாட்டாங்க. அப்படிங்கிறப்ப நமக்கு லூஸாக இருக்கும், டைட்டாக இருக்கும், இந்த மாதிரிலாம் வந்து டவுட் கேட்குறப்ப நம்மளுக்கு இந்த டிப்ஸ் ரொம்பவே உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ வந்து இந்த இடத்துல நம்ம முதல் கழுத்து பக்கம் தான் டாட் பிடிப்போம். இந்த மெயின் டாட்டு தான், இந்த உள்பக்கம் பிடிக்கிற இந்த மெயின் டாட்டு தான் நமக்கு ரொம்ப முக்கியமானது. இந்த அளவை நீங்கள் சரியாக பிடிச்சாதான் இந்த ரெண்டு டாட்டும் உங்களுக்கு சரியாக வரும். இன்னொன்று, இது ஒன்று சரியில்லாட்டாலும் இதை என்ன பண்ணுவோம், தூக்கிக்கிறோம் இல்லைன்னா அமுங்கிக்கிறோம். அப்படிங்கிறப்ப ப்ளவுஸு நம்ம ஜாக்கெட் போடுறப்ப நல்லா இருக்காது. இப்போ இதில் வந்து உங்களுக்கு ஷார்ப்பாக வேணும்னா நீங்கள் இந்த டாட்டோட உயரம் இருக்குது பாருங்கள், உங்கள் அளவு ப்ளவுஸில் நீங்கள் அளக்குறீங்க. நான் அளக்குறதுக்கு சொல்லியிருக்கேன், எப்படி டாட் பிடிக்கணும்னு சொல்லியிருக்கேன் நிறைய வீடியோஸில். அதனால் என்ன உயரம் வைக்கிறோமோ, இப்போ தூக்கலாக இருக்குது எனக்கு இவ்வளோ வேணாம் ஷார்ப்பாக வேணாம் அப்படிங்கிறவங்க நீங்கள் அரைஞ்சு கம்மி பண்ணிக்கலாம். இந்த உயரத்தை உள்பக்கமாக நான் திருப்பி காமிக்கிறேன். இந்த உயரம் வைப்போம் பாருங்கள், இந்த உயரத்தை நீங்கள் அரை இன்ச்சு கம்மி பண்ணிக்கலாம் தூக்கலாக வேணாம் அப்படின்னு. அதே போல் வந்து ஷார்ப்பாக ரொம்ப எடுப்பாலாம் இருக்க வேணாம், மீடியமாக ப்ளவுஸஸ் நார்மலாக இருக்கணும்ப்பா, சேலைக்கு மேலே தூக்கலாலாம் வேண்டாம்ப்பா அப்படிங்கிறவங்களுக்கு இந்த அகலம் இருக்கு பாருங்கள், இந்த அகலம் வந்து நம்ம 3 இன்ச்சு வைப்போம். இந்த 3 இன்ச்சை நீங்கள் 2.5 இன்ச்சு ஆக்கிக்கலாம். இப்போ இது வந்து நம்ம 3 இன்ச்சு வைப்போம், நம்ம டபுளாக மடித்தனால 1.5 வருது பாருங்கள். இப்போ இந்த 1.5 வந்து நம்ம விரித்து போட்டு வைக்கையில் 3 எடுப்போம். நீங்கள் அதில் வந்து 1.5 இன்ச்சை கம்மி பண்ணிக்கலாம், அப்போ வந்து கொஞ்சம் 1.5 இன்ச்சு குறையும். இங்கே வரையில 1.5 இன்ச்சு வரும், அந்த மாதிரி கம்மி பண்ணிக்கலாம். அதே போல் இந்த உயரம் வருது பாருங்கள், இந்த உயரம் இப்போ 2.5 வைக்கிறோம். நீங்கள் எனக்கு ஷார்ப்பாக வேணான்னா நீங்கள் 1.5 இன்ச்சை கம்மி பண்ணிக்கலாம். இந்த மாதிரி அதே போல் இந்த டிஃப்ரெண்ட் இருக்குது பாருங்கள், இது வந்து 2.5 லிருந்து 3 குள்ளே தான் வரும். ரொம்ப சின்ன சைஸ்னால் தான் இந்த இடத்துல நம்ம 2 இன்ச்சு எடுப்போம். 3.5 பெரிய சைஸ்னால் 3.5 வரைக்கும் வரலாம். இந்த கேப்பு நம்ம 2 செஸ்ட்டுக்கும் நடுவில் உள்ள கேப்பு தான் இது, அதனால் இது அதுக்கு மேலே வராது. நீங்கள் வந்து ஒவ்வொரு மேக்ஸிமம் வந்து இந்த பாருங்கள் 2.5 தான் வருது, 2.5 தான் வைப்போம். நம்ம இங்கேருந்து 2.5 வைப்போம், அதுதான் வரும். அதே போல் வந்து கிராஸ் கட்டிங் தான் எனக்கு வேணும், ஆனால் ஷார்ப்பாக இருக்கக்கூடாது அப்படின்னால நீங்கள் இந்த அளவுகளை 1.5 இன்ச்சு குறைச்சிக்கோங்க. அப்படி கிராஸ் கட்டிங் கேட்டு நீங்கள் கேட்குறப்ப இந்த மாதிரி குறைச்சிக்கலாம். இதே இது எனக்கு இருக்க இதை இந்த அளவு ப்ளவுஸ் கொடுக்குறாங்க, இந்த அளவு ப்ளவுஸ் கொடுத்து எப்பா இது கொஞ்சம் ஷார்ப்பு பத்தலைப்பா, எனக்கு கொஞ்சம் நல்லா எடுப்பா வைப்பா அப்படிங்கிறாங்க. அப்படிங்கிறப்ப நீங்கள் இந்த உயரத்தை 1.5 இன்ச்சு தாராளமாக கூட்டிக்கலாம். ஆனால் இந்த அகலம் கூட்டாதீங்க, இந்த அகலம் 3 இன்ச்சுக்கு மேலே கூட்டாதீங்க. ரொம்ப பேர் எவ்வளோ பெரிய சைஸ்னாலும் 3.5 மேலே கூட்டிடாதீங்க, இது வந்து நல்லா இருக்காது. ஆனால் உயரத்தை நீங்கள் கூட்டிக்கலாம், 1.5 இன்ச்சு கூட்டுங்க, 3 இன்ச்சுக்கு மேலே வச்சிடாதீங்க. இப்போ இது 2.5 இருக்குது, இது எனக்கு பத்தாவது எடுப்பா இல்லை இன்னும் கொஞ்சம் தூக்கலாக வைப்பா அப்படின்னா நீங்கள் இதை கூட்டிக்கலாம், 1.5 இன்ச்சு கூட்டிக்கலாம். இங்கேயும் 1.5 இன்ச்சை நீங்கள் 3 வைக்கிறோமா நம்ம, அப்போ 3.5 வச்சுக்கலாம். இந்த அகலம் 3.5 வச்சுக்கலாம். இப்போ நமக்கு இது வந்து கிராஸ் கட்டிங்கில் நம்ம தூக்கலாக வேணும் இல்லை எனக்கு பாயிண்ட்டாக இருக்கக்கூடாது அப்படின்னா எப்படி பிடிக்கிறதுன்னு பார்த்தோம். இப்போ வந்து கிராஸ் கட்டிங் வேண்டாம் எனக்கு, எனக்கு நேர் கட்டிங் போட்டு கட் பண்ணி தச்சு கொடுங்க அப்படின்னா, நேர் கட்டிங் போட்டிங்கன்னா நீங்கள் டாட் வந்து எவ்வளோ தூக்கலாக பிடிச்சாலுமே உங்களுக்கு ஷார்ப்பாக தெரியாது, நீட்டாக தான் இருக்கும்.
அந்த மாதிரி வந்து போடுறவங்களுக்கு நீங்கள் நேர் கட்டிங் போட்டு டாட்டி இதே அளவு வச்சு கொடுக்கலாம். அதுலேயும் வந்து கொஞ்சம் மீடியம், அதாவது கொஞ்சம் ஒரு 50 வயசுக்கு மேலே உள்ளவங்களா சிலர் வந்து எடுப்பால் போட மாட்டாங்க. அப்படிங்கிறப்ப நீங்கள் அவங்களுக்கு நேர் கட்டிங்கே போட்டு இந்த டாட்டெல்லாம் வந்து 2.5 இன்ச் தான், இந்த உயரம்லாம் 2 இன்ச் தான் வைக்கணும். அதாவது நேர் கட்டிங் போட்டும் ரொம்ப ஷார்ப்பாக நேர் கட்டிங் போட்டாலுமே வந்து உங்களுக்கு டாட்டெல்லாம் வந்து அவங்க தூக்கலாக போட மாட்டாங்க. அந்த மாதிரி அவங்க ப்ளவுஸை பார்த்தீங்கனாலே உங்களுக்கு தெரிஞ்சிடும். அப்படி இருக்கிறவங்களுக்கு இந்த உயரத்தை நீங்கள் குறைச்சிருக்கு. அதே போல் இந்த அகலம் நம்ம 3 இன்ச் வைப்போம் இல்லையா, 1.5 இருக்கு, டபுளாக மடிச்சிருக்கோம், அப்போ 3 வரும். நம்ம அதில் 1.5 இன்ச் 2.5 இன்ச் 1.5 இன்ச் குறைச்சிட்டு 2.5 வைங்க. அப்போ உங்களுக்கு டாட் பிடிக்கையில் வந்து உங்களுக்கு அழகாக இருக்கும். அப்புறம் வந்து லைனிங் ப்ளவுஸில், சாதா ப்ளவுஸ்லலாம் டாட்டு நல்லா வரும் நார்மலாக, ஏன்னா நம்மளுக்கு ஒரு துணி தான் அப்படியே தச்சுருவோம். இப்போ லைனிங் ப்ளவுஸுங்கிறப்ப உள்ளே ஒரு துணி இருக்கும், மேலே ஒரு துணி இருக்குது. இப்போ இந்த 2 துணியையும் நீங்கள், நான் லைனிங் ப்ளவுஸ் ஜாக்கெட் வந்து நிறைய வந்து தச்சு காமிச்சிருக்கேன், அந்த வீடியோலாம் வாட்ச் பண்ணி பாருங்கள். 2, அதாவது லைனிங் கிளாத்தையும் மெயின் கிளாத்தையும் ஒன்றா போட்டு மொதல் சுற்றி தச்சிடணும். தச்சதுக்கப்புறம் இந்த இடத்துலலாம் பின்னு போட்டுக்கிட்டு தைங்க. ஷோல்டரில் பின்னு போடணும்னு சொல்லியிருக்கேன், ஆம்கோலுக்கு நேராக பின்னு போட்டுக்கோங்க, இங்கே ஒரு பின்னு போட்டுக்கோங்க. நீங்கள் டாட் பிடிக்கிறதுக்கு முன்னாடி, 2 பீஸையும் ஒன்றா சேர்த்து தைக்கிறதுக்கு முன்னாடி பின்னு போட்டு நேராக வச்சு தச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் பின்னு எடுத்துருங்க. பின்னு எடுத்துட்டு நீங்கள் டாட்லாம் பிடிக்கிறப்ப இந்த 2 துணியும் சரியாக இந்த அளவுக்கு பாருங்கள், இப்படி மடிப்போம்ல, இப்படி மடிக்கையில் இந்த விரலை உள்ளே விட்டு இது சரியாக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. ஏன்னா இதை நீங்கள் செக் பண்ணலைன்னா இந்த இடத்துல ஒரு துணியில் மட்டும் தச்சுருவோம், ஒரு துணி வெளியில் விலகிடும். அப்படிங்கிறப்ப லைனிங் ப்ளவுஸில் உங்களுக்கு கப் ஷேப் வந்து நல்லா இருக்காது, தூக்கல், அதாவது இந்த துணி தூக்கிக்கிறோம் இப்படி இருக்கும். அப்படிங்கிறப்ப போடையில் வந்து நல்லா இருக்காது. அதனால் லைனிங் ப்ளவுஸ் தைக்கிறப்ப டாட் பிடிக்கிறது நான் நிறைய வீடியோஸ் போட்டிருக்கேன், பாருங்கள். அதே போல் நீங்கள் பொறுமையாக 2 துணியை ஒன்றா வச்சு விரலை உள்ளே விட்டு மடித்து, அதுக்கப்புறம் 2 இந்த இடத்துல சரியாக இருக்கா அப்படின்னு பார்த்துக்கிட்டு தையல் தச்சுருங்க. அதுக்கப்புறம் நம்ம இந்த டாட்டெலாம் நார்மலாக வந்துடும். இந்த மெயின் டாட்டை நீங்கள் சரியாக செஞ்சிட்டிங்கன்னா அடுத்தடுத்த டாட்லாம் நமக்கு சரியாக வந்துடும். இப்போ இந்த வீடியோ உங்களுக்கு டாட் பிடிக்கிறதுக்கு முன்பக்கம் ஜாக்கெட்டில் டாட் பிடிக்கிறதுக்கான சந்தேகங்கள்லாம் தீர்ந்துருக்கும்னு நினைக்கிறேன். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், வீடியோ ரொம்பவே உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். வீடியோ பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.